குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அது சென்னையில் வந்து என்ன நடக்குதுன்னா, திமுக ஆட்சி அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு திடீர் திடீர்னு பார்த்தா குடிசைகள்லாம் தீப்பிடிச்சு எரியுது. அது கோடையினால் எரியுதா அல்லது ஏதாவது அங்கே வந்து ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கா அப்படிங்கிறது புரியல. அன்றைக்கு வந்து இந்த குடிசை பகுதிகள்ங்கிறது திமுகவுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கி சென்னையில். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு அரசுக்கு எதிரான ஒரு நிலைமை இருக்காங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ உடனே அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, இந்த தீப்பிடிக்காத கூரைகள் அப்படின்னு இந்த தகர கொட்டகை அல்லது அஸ்பஸ்டாஸில் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றம் அவர் பண்ணுறாரு, உடனடியாக அவர் பண்ணுறாரு. அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததும் அப்போ யோசிக்கிறார், இந்த இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, இது ஏன் அது குடிசைகளாக இருக்கணும், அந்த இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் என்ன அப்படிங்கிறது தான் குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படியே. அப்போ இப்படி மேலே மனிதன் வந்து லிட்ரலாகவே மேலே போகிறான், இப்படியாக மேலே அப்படியே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இந்த மீனவர் பகுதி இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுடைய வாழ்விடம் அங்கே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அதே மாதிரி குடிசை மாற்று வாரியம் சார்ந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அது கட்டுறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், சின்ன சின்ன குடிசைகளாக தான் இருக்கும். அந்த கூரையை வீட்டிலேருந்து அவங்க தரையிலேருந்து அப்படி பார்க்குறது, கடலை பார்க்குறதுக்கும் அதே இதில் நீங்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவங்க மொட்டைமாடிக்கு போய் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து கடலை பார்க்கும் பொழுது அவங்க மீனவர்கள் பொதுவாகவே கடலின் அலை, கடலின் நிறம், கடலில் இருக்கக்கூடிய அந்த சூழல் எல்லாத்தையும் நல்லா உற்று கவனிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொன்று ஒரு டெலஸ்கோப் பார்வை மாதிரி அது மேலே இது பண்ணுறது. ஏன்னா எல்லாரும் லைட் ஹவுஸ் ஏறி பார்க்க முடியாது. அப்போ அந்த இதில் இருந்தாவது பார்க்கலாம் அப்படிங்கிற இது நான் என்ன சொல்லணும், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி எந்த சமுதாய மக்கள்லாம் ஒரு கீழே இருந்தாங்களோ அவங்களுக்கு மேலே கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் தனித்தனி தொகுப்பு வீடுகளும் கட்டப்பட்டுச்சு அது மத்திய அரசின் திட்டத்தின் கீழே, அது வந்து கிராமப்புறங்களில். நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல, அதே ஒரு இனோவேட்டிவானது தான். அதே மாதிரி மனிதனை வைத்து இழுக்கக்கூடிய அந்த கை ரிக்ஷாக்களை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாக்களை கொண்டு வரதுங்கிறது, கை ரிக்ஷாக்களை ஒழிச்சிடலாம் ஈஸியாக அவர் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க மாற்று என்ன, அப்போ இப்போ ஊரடங்கு எல்லோரும் வீட்டில் இருங்கன்னு சொல்லியாச்சு, சாப்பாட்டுக்கு வழி, அதனால தானே வெளிமாநில தொழிலாளர்கள் கிளம்பி ஓடுறாங்க. இப்போ நீங்கள் ஒன்று வேணாம் அப்படின்னு ஒரு சுயமரியாதைக்கு இழுக்குன்னு சொல்லி நீங்கள் மனுஷன் இழுக்கக்கூடாது நீங்கன்னா, அப்போ அந்த மனிதனுக்கான உணவு தேவைன்னு சொல்லணும். அந்த மாற்று தான் அவர் சைக்கிள் ரிக்ஷாவாக கொண்டு வந்தார். அப்புறம் பாருங்கள், அது ஆட்டோ ரிக்ஷாவாக மாறிடுது காலப்போக்கில். அந்த ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தை அமைச்சு கொடுக்குறார். இதுதான் கலைஞருடைய ப்ராசஸாக இருக்கும். ஒரு விஷயம் அதோட அப்போ முடிஞ்சிருச்சு, அப்புறம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கார். இது அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி நீங்கள் இப்போ கேட்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சமத்துவபுரம் அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் அங்கங்கே ஜாதி மோதல்கள் நடக்குது. இது வந்து இந்த ஜாதி மோதல்களை ஏன் அப்படின்னா, இது தனிப்பகுதியா அது தனிப்பகுதியா இன்றைக்கும் நம்ம நிறையா பார்த்து புரிஞ்சுருக்கிறோம். இது ஒன்று ஆனால் தான் இது சமுதாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு திரும்பவும் நான் சொன்ன அந்த மினியேச்சர் அமைப்பு தான் சமத்துவபுரம். தமிழ்நாடே சமத்துவபுரமாக மாறணும். அதற்கான காலம் எவ்வளவு வரும், அது பக்குவம் வரணும், அதை தொடர்ந்து பிரச்சாரத்தில் எடுத்துகிட்டு போகணும். இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தடைகளை நம்ம தகர்த்தெறியணும். அதற்கு ஒரு மன துணிவு வேணும். அதுவும் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப இது. இவர் தேர்தல் அரசியலில் இருந்துக்கிட்டு இந்த சமத்துவபுரத்தை உருவாக்குறார். அப்போ கிராமப்புறங்களில் பார்த்தா சமத்துவபுரம் அது 100 வீடு இருக்குது அப்படின்னா பெரும்பகுதியான வீடுகள் பட்டியலின சமுதாயத்தினர் இருக்குது. அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், உயர் வகுப்பினரான, இப்போ நீங்கள் 10% இடஒதுக்கீடுலாம் இப்போ கொடுக்குறாங்களே, அதுலேயும் கூட பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் வகுப்பினருக்கு இந்த சமத்துவபுரத்தில் வீடு உண்டு. ஓகே. அதே நேரத்தில் உங்களுக்கு பொதுவான ஒரு இடுகாடு, சுடுகாடு, பொதுவான சமூக நலக்கூடம் எல்லாமே பொது, எல்லாமே பொது. நீ வாழ், இங்கே இப்படி வாழுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு, அதான் சொல்கிறேன், ஒரு கற்பனையில் நம்ம யோசிக்கிறத ஒரு சின்னதாக உருவாக்கி தரோம்ல, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலைஞனால் தான் முடியும். அதான் கலைஞர் முக்கியமாக அதோட. இப்போ நீங்கள் சொல்லும்போதே அதை வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாது, எப்படி அவர் சிந்திச்சிருப்பார் அப்படிங்கிறத. ஒரு முறை கண்ணதாசன் ஐயா வந்து சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதர்களே வெளியிலேருந்து நிறைய பேர் என்ன வேணால் பேசுவாங்க, ஆனால் நேரில் போய் பார்த்துட்டாங்கன்னா வணக்கம் வாங்க ஐயா எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப மரியாதையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கணுன்னா நம்ம வெளிப்படையாக பேசணும்னா கூட அம்மையா ஜெயலலிதாவை தவிர்த்து விட்டு பார்த்து மற்ற எல்லா தலைவர்களும் பாருங்கள், பாமகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மதிமுக, எல்லாருமே இவரோடு வந்து ஒன்றிணைஞ்சு தான் போகிறாங்க, எல்லா கருத்துலையும் ஒன்றிணைஞ்சாங்க. அது எப்படி தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தகுதி, அந்த ஆற்றல் எப்படி அவர் வளர்த்துக்கிட்டார்? அவர் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி எல்லா தடைகளையும் உடைச்சி மேலே வந்தவரில், அரசியலில் எல்லாருக்கும் இடம் உண்டு அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னா அது நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்பாரு. இன்னொன்று, அதை ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு களமாக அவர் எடுத்துக்குவார்.
அவரால் அரசியல் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் மாதிரி ஒரு முழுமையான அரசியல்வாதி நீங்கள் பார்க்கவே முடியாது. அவருக்கு எல்லாமே அவருக்கு அவரே பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரே ஒரு கேம் ஆடுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ஒன்றுமே இல்லையா, அவர் என்னென்னா டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஏதோ ஒரு பதில் இருக்கும் அவருடைய இது. அது சாதாரணமாக சொல்லிட்டு போவார். அது பெருசாக பேசுபொருளாக மாறுபொருளாகவே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் போனீங்கன்னா. அப்படி அவருக்கு வந்து என்னென்னா எல்லாருக்குமான தளம் உண்டு. அது வந்து வராங்க, புதுசாக இருக்காங்க, அதெல்லாம் உங்களை புது கட்சியாக, சிறுன கட்சியாக, பெரிய கட்சியாக அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் அவர்கள் ஒவ்வொரு கொள்கையோடு வராங்க. இப்படி தானே அவர் வந்தார். ஒரு மேஜையை போட்டு அது மேலே பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி நின்று பேசினவர். மைக்கு கிடையாது அவருக்கு. ஒவ்வொரு ஊராக போகணும், கிராமத்தில் கல்லை விடுவாங்க, முட்டை அடிப்பாங்க, ஏதோ ஒன்று தடுப்பாங்க. அப்போ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, அங்கே நின்றுட்டு அந்த கரகர குரலில் அவர் வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசினவர். பின்னாடி அந்த உடன்பிறப்பே அப்படிங்கிற அந்த சொல்லோட ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான கூட்டத்தையும் கட்டி போடுற அளவுக்கு அவருடைய பேச்சாற்றலும் அந்த படைப்பாற்றலும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், அவர்கிட்ட அடிப்படையாக இருந்தது இந்த ஜனநாயகத்தன்மை. இந்த ஜனநாயகத்தன்மை அப்படிங்கிறத அவர் எப்படி பார்த்தார்னா, நமக்கு ஒரு நம்ம ஒரு லட்சியத்தோடு வந்தோம், ஒரு கொள்கையை சொல்லி வந்தோம். அதில் நம்ம தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி முன்ன பின்னாலாம் இருக்கும். அது வந்து அரசியல் பயணம்ங்கிறது அப்படி தான் இருக்க முடியும், அது யதார்த்தமானது. அப்படி ஒருத்தவங்க வராங்க, சரி நேற்று அவங்க வந்து நமக்கு எதிரணியில் இருந்துட்டாங்கங்கிறனால அங்கெல்லாம் பேசினதுல இருந்து அதெல்லாம் வச்சுக்க வேணாம். இன்றைக்கி என்ன இந்த கேம் என்ன, அவ்வளோதான். இப்போ அவர் வந்து ரஞ்சி டிராஃபியில் ஒரு மாநிலத்துக்கு ஆடிருப்பார். நேஷ்னல் கேம் வரும்பொழுது ஆமாம், அங்கே நம்ம ரெண்டு பேரும் எதிர்த்து ஆடிட்டு இருந்தோமே, இங்கேயே நம்ம வந்து எப்படி ஒன்றா இருக்கா இல்லை, இது இந்த மேட்ச் 11 பேர் ஆடணும் அவ்வளோதான். இதை எப்படி ஆடுறது, இந்த கேம் எப்படி ஆடுறது அப்படிங்கிறத அவர் ரொம்ப வந்து இது பண்ணுவார். கேமே இல்லாமல் இருந்தனா வாங்கப்பா விளாட்லாம் அப்படின்னு அவரே ஒன்று உருவாக்குவார். ஆக அவருக்கு வந்து அந்த அரசியல் தளத்தில் வந்து எல்லாரோடையும் அவருக்கு இருக்கும், எல்லாத்தையும் கவனிப்பார். அவருக்கான வியூகங்கள் இருக்கும், அவருக்கான பயணங்கள் இருக்குனாலும் எதிரிகளுடைய அல்லது மாற்று சிந்தனை உள்ளவர்களுடைய போக்கு என்ன. அவர் இவன் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்திய அளவில் உலக அளவில் பார்ப்பார். நீங்கள் சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை அப்படின்னா அதுக்கு எதிராக அவர்கிட்டேருந்து குரல் வரும். மரண தண்டனை கூடாது, மரண தண்டனைனால எந்த தீர்வும் வந்துடாதுங்கிற குரல் வந்து அவர்கிட்டேருந்து வரும். சதாம் ஹுசேன் இவர் சொல்கிறனால கலைஞர் சொல்லிட்டாரு அதனால் சதாம் ஹுசேனை தூக்கில் போடாமல் இருப்பாங்களா, அது கிடையாது. ஆனால் அந்த இடத்தில் என்னுடைய பார்வை கருத்தை பதிவு பண்ணுறேன், அது அதனுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி கவிதை எழுதுகிறார். அப்படியாக அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோவோட கவிதையை அவர் வந்து அவர் காத்திட்ருக்காரா, கலைஞர் கவிதை எழுதுவாரான்ட்டு, அப்படி இல்லை. ஆனால் இவர் எழுதுறார். பிறகு அந்த கவிதையை மொழிபெயர்த்து அவர்கிட்ட கொண்டு போய் ஃபிடல் காஸ்ட்ரோட்டே கொடுத்தாங்கிறதும் அவருடைய மேஜையில் அது வைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் பின்னாடி நடந்தது. ஆனால் அப்படி நினச்சிலாம் இவர் எழுதலை. இவருடைய உணர்வு, அப்போ அவங்க ஒரு போராளி, தன் மண்ணுக்காக போராளி, அதுக்காக உரிமைகளுக்காக போராடினவர், வெற்றி பெற்றவர். அப்போ அப்படி தானே இந்த இயக்கம் வந்துச்சு, திராவிட இயக்கம். ஒவ்வொன்றா போராடி போராடி, இது ஒரு ஜனநாயக போராட்டம், அது வந்து ஆயுத போராட்டம், அதுக்கான தேவை அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறதான் அவருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து விடுதலை புலிகள் இயக்க அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் இறந்து போன பொழுது அவர் கவிதை எழுதுகிறார். முதலமைச்சர் கவிதை எழுதலாமா அப்படி வந்து ஒரு இந்த இயக்கத்துக்கு, விடுதலை புலி மாதிரியான பிரிவினைவாத இயக்கத்திற்கு, பயங்கரவாத இயக்கத்திற்குன்னு அம்மையார் ஜெயலலிதா அறிக்கை விட்டு உடனே இந்த ஆட்சியை கலைஞங்கிறாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் அதை கண்டுக்கவே இல்லை. படத்தில் அவர் எழுதிட்டு போயிட்டார். அப்புறம் அவர் துரோகி ஆகிட்டார், இவங்க அம்மா ஈழத்தாய் ஆகிட்டாங்கிறதெல்லாம் வேறு அரசியல், அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அவர் தான், நீங்கள் சொன்னாலும் அதை போய் நிறுத்தியிருக்க மாட்டார், சொல்லேனாலும் அதுக்காக ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் உணர்வு அவர் வெளிப்படுத்துவார், எந்த அளவில் வெளிப்படுத்தணுமோ அது அவருடைய இயல்பாக இருந்துச்சு. அதனால தான் மாற்று சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் மற்ற கட்சியினராக இருந்தாலும் அதை ஒருங்கிணைத்து போகிற தன்மை வந்து இருக்கும். இது கட்சிக்காரங்கள்ட்ட மட்டும், அரசியல்வாதிகள்ட்ட மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள்ட்டையும் அவர் அந்த மாதிரியான ஒரு இருக்கும். எழுத்தாளர்கள், அவரை கண்ணாபுனான்னு எழுதின எழுத்தாளர்கள்லாம் உண்டு கடுமையாக முடிச்சு. ஏன்னா ஒரு வச்சுருக்காங்க, திராவிட இயக்கத்தினர் எழுதுறது படைப்பே கிடையாது, அது வெறும் பிரச்சாரம், அது சுவர் விளம்பரம் அல்லது மேடை பேச்சு அப்படிங்கிற மாதிரியே அதை வந்து இது நீர்த்து போச்சு. அது ஒரு நிறைய அதுக்காகவே வார்த்தைகள் உருவாக்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அப்புறமா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்பொழுது அவர்கிட்டே வந்து பரிசு வாங்குவாங்க, இல்லை அவர்கிட்டே ஒரு புத்தகத்துக்கு ஒரு முன்னுரையோ ஐந்துரையோ வாங்குவாங்க, அல்லது புத்தக வெளியீட்டு விழா கூப்பிடுவாங்க, அதெல்லாமே யோசிக்க மாட்டார். அன்றைக்கி என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன சொன்னாங்க. அவர் ஒரு படைப்பாளி, அந்த இதை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதுல இருப்பார்.